அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எஸ்கேகே சுவாமிநாத ஐயரின் பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சிவாய நமவோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்று அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடுகின்ற அத்தனை வீடியோ பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். வாருங்கள், இன்றைய துல்லியமான ராசி பலன்களை பார்க்கலாம். சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி திரியோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் மகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 1:45 முதல் 2:45 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம தினம். திருவோண நட்சத்திரம் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மேஷராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள், பொறுமையாக இருக்க வேண்டும். காரிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கவனமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு ஏற்றுங்கள், உங்கள் கஷ்டங்கள் விலகும். ரிஷபராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு நாள். செல்வம் செல்வாக்கு புகழ் பெறுகின்ற ஒரு நாள். வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். வீடு மனை மண் வாசல் வாங்குவதற்கான யோகங்கள் கிடைக்கும். புதிய வரவுகள், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. வெற்றிகரமான நாள், உன்னதமான நாள். இந்த நாளிலே நீங்கள் சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்கள். வெள்ளை மொச்சை தானமாக கொடுங்கள், சிறப்பாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, கடந்த நாட்களாகப்பட்ட கஷ்டங்களுக்கு விடிவுகள் பிறக்கின்ற ஒரு நல்ல நாள். உயர்ந்த மனநிலை உருவாகும். குடும்பத்திலே மகிழ்ச்சிகள் உருவாகும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் உருவாகும். வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்யோன்யம் பெருகும். அற்புதமான ஒரு நாள். மருத்துவ செலவுகள் குறையும். இந்த நாளிலே நீங்கள் சுதர்சன மூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள், மிகவும் சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு நாள். தெளிவான மனோநிலையில் இருக்கின்றீர்கள். சாதிக்க பிறந்தவர்கள் என்று சாதித்து காட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். அற்புதமான ஒரு நாள். எண்ணங்கள் நிறைவேறும். வெற்றிகள் உங்கள் கையில் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். மிகுந்த மகிழ்ச்சியுடைய ஒரு நாள். மகாலட்சுமி உங்களிடத்திலே வந்து சேருகின்ற அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் சந்திர மௌலீஸ்வரரை வணங்குங்கள். அரிசியை தானமாக கொடுங்கள், சிறப்பாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். காரிய தடைகள் உருவாகும். வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். இந்த நாளிலே நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள். கோதுமை தானமாக கொடுங்கள், சிறப்பாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, செல்வம் செல்வாக்கு புகழ் பெறக்கூடிய ஒரு நாள். எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும். உற்றார் உறவினர்கள் வருகை, விருந்து உபசரணைகள் என்று அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள்
சுதர்சனமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள், சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களை விட்டு கஷ்டங்கள் அனைத்தும் விடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். எண்ணிய காரியங்கள், நீங்கள் எண்ணுகின்ற காரியங்கள், எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும், வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வெற்றியை பெறப்போகின்றீர்கள். அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் நினைத்ததை சாதித்து காட்டுவீர்கள். அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்கள், வெள்ளை முச்சை தானமாக கொடுங்கள், சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். வியாபாரத்தில் லாபம், தொழில் லாபம், கிரக லாபம், பூமி லாபம், இவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு நல்வழி பிறக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பாராட்டு மழையில் நனைவீர்கள். அற்புதமான ஒரு நாள். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். வசை பாடியவர்கள் இசை பாடுவார்கள். அற்புதமான ஒரு நாள். கடந்த கால கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். எண்ணுகின்ற காரியங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த நாளிலே நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள், மஞ்சள் வஸ்திரம் தானமாக கொடுங்கள், கொண்டக்கடலை மாலை வாங்கி சாப்பிடுங்கள், மிகவும் சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பாராட்டு மழையில் நனைவீர்கள். அற்புதமான ஒரு நாள். நினைத்த காரியங்கள் கைகூடும். உத்தியோக லாபம், கிரக லாபம், பூமி லாபம், வியாபார லாபம், தொழில் லாபம் அனைத்திலும் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய, நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் சந்திராஷ்டம தினம் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும், பேச்சிலே நிதானம் இருக்க வேண்டும். ஆகவே கவனமாக இருந்து பேச்சிலே நிதானமாக இருந்தால் வெற்றி பெறுவீர்கள். சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள், எள்ளு தீபம் ஏற்றுங்கள், காகத்திற்கு அன்னம் விடுங்கள், உடல் குணமுற்றோருக்கு தானங்கள் கொடுங்கள், மிகவும் சிறப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். எண்ணுகின்ற காரியங்கள் கைகூடும். குடும்பத்திலே மகிழ்ச்சிகள் உருவாகும். உற்றார் உறவினர்கள் வருகை மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் துளங்கும். தொட்டது துளங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சிகள் உருவாகும். புதிய வரவுகள் உங்களை வந்து அடையும். அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எழு தீபம் ஏற்றுங்கள், காகத்திற்கு அன்னமிடுங்கள், உடல் ஊனமுற்றோருக்கு தானங்கள் கொடுங்கள், மிகவும் சிறப்பாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள், லாபங்களை ஈட்டுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கடல் கடந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும். வெளிநாடு செல்லக்கூடிய யோக பாவங்கள் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எண்ணுகின்ற அத்தனை காரியங்களும் இன்று நடைபெறும். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள்தான் உடல்நிலையை பொறுத்த மட்டில். மற்றபடி மிகவும் சிறப்பான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள், கொண்டக்கடலை மாலை வாங்கி சாப்பிடுங்கள், மஞ்சள் வஸ்திரம் தானமாக கொடுங்கள். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களும் சகல சௌபாகியங்கள் பெற்று வாழ்வதற்காக அனுதினமும் நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே
ஈசன் எந்தை இணையடி நிழலே. திருச்சிற்றம்பலம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது அன்பு செல்வன் எஸ்கே சுவாமிநாத ஐயர். நன்றி, வணக்கம்.